அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். திரு சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜாதகம் இல்லாத மனைவியை இழந்த ஜாதகர் ஜாதகர் முன்வைத்த இரு பிரச்சனை கேள்வி பிரசன்ன கேள்விகள். அவர் தனியே வாழலாமா அல்லது பெண் வீட்டிற்கு செல்லலாமா? அவர் தற்போது செய்து வரும் தொழில் தொடர்ந்து செய்யலாமா அல்லது நிறுத்திவிடலாமா? இவற்றுக்கு பிரசன்னத்தில் எப்படி விடை காணலாம் என்பதை தயவுசெய்து விளக்குங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. அப்போ பிரசன்னத்தில் பார்க்கும்போது அவர் தனியே வாழலாமா அல்லது பெண் வீட்டுக்கு செல்லலாமா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு ரெண்டுத்துக்கும் ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும் சார். முதல்ல அவர் தனியாக வாழலாமா அப்படிங்கிற விஷயத்துக்கும் பிஸ்னஸுக்கும் தனியாக பிஸ்னஸுக்கும் தனித்தனி நம்பர்கள். இப்போ தனியாக வாழலாமா அப்படின்னு பார்க்கும்போது அவர் ஜாதகத்தில் லக்ன சப்ளாடு வந்து ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா லக்ன சப்ளாடு ஆறாவது வீட்டு தொடர்பு கொண்டா ஆறாவது வீட்டு அப்படின்னு பார்க்கும்போது லக்ன சப்ளாடும் ஆறாவது வீட்டு சப்ளாடும் ஒரே கிரகமாகவோ அல்லது லக்ன சப்ளா நின்ற நட்சத்திரம் ஆறாவது வீட்டை காமிச்சியோ உபநட்சத்திரம் ஆறாவது வீட்டை காமிச்சியோ இருந்தால் அவர் தனியாக இருப்பது தான் பெஸ்ட்டு. அல்லது லக்ன சப்ளாடு ஐந்தாவது வீட்டு தொடர்பு கொண்டா ஐந்தாவது வீடோ அல்லது வந்து குருவோ சம்மந்தப்பட்ட குழந்தைகளோட போயிருக்கலாம். பெண்ணுங்கிறது அநேகமாக அவருடைய பெண்ணுன்னு நினைக்கிறேன் நான், குழந்தைகளோட போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் பெண்ணு விட்டு தான் போகிறாரு. பட் லக்ன சப்ளாடு ஆறுன்னு வரும்போது ஆறுனாவே லைஃப்பில் வந்து அவர் தனியாக தான் ரொம்ப நாள் இருக்கணும். கடைசி காலத்தில் அதாவது அவருடைய கடைசி காலத்தில் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வேணால் பெண்ணுக்கிட்ட போய் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாமே ஒழிய லக்ன சப்ளாடு ஆறுன்னு வரும்போது அவங்க தனியாகவே இருக்கலாம், தனியாகவே ரொம்ப நல்லாவே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது ஒன்று. அடுத்து இதை வேறு மாதிரி எடுத்துக்கலாம், நான் தனியாக இருக்கலாமா அப்படின்னு கேட்டு ஒரு நம்பர், அதுக்கு ஒரு பிரசன்னம் போட வேண்டியது, அதை அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ண வேண்டியது. மகள் கூட போகலாமா அதுக்கு ஒரு பிரசன்னம், அதுக்கு ஒரு நம்பர். இப்படி போடும்போது எது வந்து உங்களுக்கு அவருக்கு 3, 7, 11 ஒற்றைப்படை பாவங்கள் அதிகமாக இருக்கோ அந்த அதை வந்து நம்ம சாதகமாக எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு தனியாக இருக்கலான்னு கேட்கும்போது நிறைய பிளானட் 8 பிளானட்னா தனியாக இருந்தால் அது பிரச்சனைன்ற மாதிரி. இது மகளோட வாழலாமாங்கிற ஒரு ஒன்றுத்துக்கு பிரசன்னம் போட்டார் இல்லையா, அதுக்கு ஒரு நம்பர் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஒற்றைப்படை பாவமாக இருக்கும்போது மகளோடு இருக்கும்போது அவருக்கு நல்ல ஒரு பேர பசங்க இது மாதிரி ஒரு சந்தோஷமான சூழல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டு கேள்வி, அதாவது இந்த ஒரே கேள்வியாக இருந்தாலும் இப்படியும் பார்க்கலாம், அல்லது கன்ஃபியூஷனாக வந்துச்சுன்னா லக்ன பாவத்தில் அஞ்சோ அல்லது ஆறோ தொடர்பு கொள்ளாமல் ஒரு கன்ஃபியூஸ் வருதுன்ற பட்சத்தில் மகளோடு இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நம்பர், அது ரிசல்ட் எப்படி இருக்குது? தனியாக இருக்கலாம் அதுக்கு ஒரு நம்பர், அதுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். உதாரணத்துக்கு இதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய மாணவர் ஒருத்தர் அவர் வந்து டி நகரில் மளிகை கடை வச்சிட்ருக்காரு. ஆக்சுவலாக அவருக்கு அத்தை பொண்ணு ஒன்று மாமா பொண்ணு ஒன்று ரெண்டுமே திருமணத்துக்கு ரொம்ப ரெண்டுத்துலேயும் ஏதோ ஒன்று முடிவு பண்ணி ஆகணும் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு புரியல. உடனே ஒரு பிரசன்ன நம்பர், அத்தை பொண்ணு வச்சுட்டு ஒரு நம்பர், மாமா பொண்ணு வச்சுட்டு ஒரு நம்பர் போடும்போது ஒரு பொண்ணுக்கு எல்லாமே ஒற்றைப்படை, இன்னொரு பொண்ணுக்கு எல்லாம் 6, 8, 12. உடனே எது ஒற்றைப்படையாக இருக்கோ அதை முடிங்க சார்னு சொன்னேன் நான். அதேமாரி வீட்டில் போய் சொன்னார், டக்குன்னு வித்தின் ஒரு 1 மந்த்தில் திருமணமும் முடிஞ்சு போச்சு. நல்லா சந்தோஷமாக தான் இது வரைக்கும் வந்துட்டுருக்காங்க. எதுக்கு நான் இந்த மாதிரி பிரச்சனை இதுவாக அதுவான்னு கேட்கும்போது தனித்தனியாக நம்பர் போட்டு நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒன்று. அடுத்து இவர் தற்போது செய்து வரும் தொழில் தொடர்ந்து செய்யலாமா அல்லது நிறுத்தி விடலாமா அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் என்ன பண்ணலான்னா நம்ம ஒரு நம்பர் போட்டு நிறைய பிளானட் வந்து 2, 4, 6, 10 அந்த தொழில் அவர் பண்ணிகிட்டே இருக்கலாம். நிறைய பிளானட் வந்து 5, 9, 8, 12 தொடர்பு கொள்ளும்போது அதை வந்து நம்ம விட்டுடலாம். அதாவது இப்போ வந்து இதுக்கு ரெண்டு நம்பர் நம்ம எடுத்துக்கணும். ஒரே பிரசன்னன் பார்க்கும்போது ஒரு கேள்விக்கு தான் பதில் அளிக்கும் அப்படிங்கிறதால நாம் வந்து ரெண்டு ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு நம்பர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம்.